Hi, I'm Francisca Lazar. Welcome to Songversations with Rishi Kumaar 1.7. நான் ஒரு தமிழ் ஆசிரியர். எனக்கு ரிஷிகுமார் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், எனக்கு அவங்க அக்காவுக்கு தெரியும். நானும் அவங்க அக்கா சுபத்ராவும் ஒன்றா படித்தோம். அந்த வகையில் ரிஷிகுமாரை முதல்ல பாலாவாக தான் தெரியும். அவன் பாலனாக இருந்தபோது அந்த பாலனை மனதார ஒரு தம்பியாக பார்த்த ஒரு உறவு. அந்த உறவை பற்றி இன்று நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அது நானும் சுபாவும் பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றா போவோம். நான் ரொம்ப தூரத்துலேருந்து வருவேன், அவங்க பள்ளி பக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்போ நான் சீக்கிரம் வந்த பிறகு நான் தனியாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு நான் சுபாவை சீக்கிரமாக வாங்க பள்ளிக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போவேன். இவன் பார்த்துடுவான். இவன் பார்த்துட்டு அவங்க வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா உடனே வந்து சொல்லுவான், இரு அம்மாட்ட சொல்கிறேன் அப்படிமா. அப்போ எங்களுக்கு சில இடத்துல அம்மாக்கிட்ட சொல்லிவிடுவான். அப்போ நான் வந்து அவர் சொல்லுவேன், ஏய் தெரு நாரது முனியில் அவன் தம்பி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு அவன் கேட்டு சேர்ந்தில் அதுக்கப்புறம் சொல்கிறதே கிடையாது. ஸோ ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த மாதிரி அவன் சொல்லும் பொழுது. அவங்க என் தோழி, எனக்கு கூட அப்படி ஒரு பழக்கம். ஆனால் அதே எதிர்பார்ப்பு நான் தம்பிக்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கட்டத்தில் நான் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ எங்கள் பள்ளியில் ஒரு தமிழ் மொழி போட்டி நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். அப்போது எங்களுக்கு தமிழ் மொழி போட்டிக்கான ஒரு சில நீதிபதிகள் தேவைப்பட்டாங்க. அதுவும் கலை உலகத்தில் சில பேர் வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், நிகழ்ச்சிக்கு நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இது வந்து வேட்டை நாடகம் நடந்து கொண்டு இருந்த காலகட்டம் அது. அப்போ தம்பி பயங்கரமான ஒரு வில்லன் வேஷத்தில் வந்து எங்கள் மனசில் ஹீரோவாக பதிஞ்சிட்டாரு. அப்போ நான் பள்ளியில் சொன்னேன், எனக்கு இந்த பையனை தெரியும், ஆனால் அவருக்கு வருவாரன்னு தெரியல, ஏன்னா அவர்கிட்ட பேசி ரொம்ப ஆண்டு காலம் ஆகுது, இருந்தாலும் அவங்க அக்காட்ட கேட்டு பார்க்குறேன்னு சொன்னேன். அப்போ நான் சுபாட்ட கேட்டேன். அப்போ சுபா சொன்னாங்க, நான் ஃபோன் நம்பர் தரேன், நீயே கேளு. சரின்னு சொல்லிவிட்டு நான் கால் பண்ணேன். அப்போ நான் கால் பண்ணிவிட்டு ரொம்ப தயக்கத்தோடு தான் கேட்டேன். ஒருவேளை ஏன்னா ரொம்ப பிரபலமாக இருந்த கொடி கட்டி கொண்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. ஒருவேளை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு நேரம் அப்படின்னு சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கால் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், ஹலோ பாலா அப்படின்னு சொன்னப்ப அவர் உடனே யா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் சுபா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி என் பேரை சொன்னேன். அடுத்த கணமே ஹாய் அக்கா அப்படின்னா எனக்கு ஒரு கொஞ்சம் ஆறுதலாகிடுச்சு. ஓ பரவாயில்ல, இடம் ஞாபகம் வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் ரொம்ப பிஸின்னு தெரியும், ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அக்கா அப்படின்னா பயந்துட்டேன் நான், ஐயோ இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை, உடனே முடியாதுன்னு சொல்லி வரேன்னு. சரி யா அப்படின்னே, என்ன நீங்கள் வாங்க போங்கன்னு, நீ வா போன்னு பேசுங்க அப்படின்னா. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஒரு மனதை நெகிழ வைத்த ஒரு தருணம் அது எனக்கு. ஸோ சொன்னபடி அவர் அந்த நிகழ்ச்சிக்கு நீதிபதியாக வர சம்மதித்தார். நான் பிள்ளைகள்கிட்ட சொன்னால் பிள்ளைகளுக்கு ஒரே குதூகலம். ஸோ உடனே ஆசிரியர் எங்களுக்கு அவர் கூட பேசணும் அப்படின்னு கேட்டாச்சு. அவர்ப்பா ரொம்ப பிஸியாக இருப்பார்ப்பா, நான் எப்படி நான் அவர்கிட்ட பேசுறது இல்லை, ப்ளீஸ் ஆசிரியர். நாங்கள் அப்புறம் பள்ளி முடிகிற தருவாயில் ஒரு கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும். அப்போ நான் ஃபோன் பண்ணுறப்ப உடனே எடுத்தார். சரியாக்கா அப்படின்னா, இல்லைப்பா நான் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன் நீங்கள் வரீங்கன்னு. நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஹலோன்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொன்னப்போ, யா ஓகே அப்படின்னாரு. நான் ஸ்பீக்கரில் போட்டுட்டு பிள்ளைங்களே ரிஷி அங்கிள் அப்படின்னு சொன்னேன்னா பிள்ளைங்க ரொம்ப அப்படி குதுகல விட, ஹலோ ரிஷி அங்கிள், வி லவ் யூ, வி லவ் யூ ஸோ மச் அப்படின்னு ரொம்ப எல்லாமே ரொம்ப குதூகலம் மேலே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்கு அங்கே ஒரே சிரிப்பு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் பேசுறதுக்கு நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் மணி அடித்து போயிட்டாங்க. அப்போ நான் கடைசியில் சொன்னேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவர் பலா, பல பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு. ஹி செட், நோ அக்கா ஐ மஸ்ட் தேங்க் யூ, பிள்ளைங்களுக்கு மத்தியில் இவ்வளோ லவ் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஐ டிடன்ட் நோ, ஐ எம் ஆல்சோ லைக்ட் பை சில்ட்ரன் அப்படின்னாரு. ஸோ ஐ தாட் இட்ஸ் வெரி நைஸ். யா உண்மை, அவர் பிள்ளைங்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ, வில்லனாக இருந்து ஒரு ஹீரோவான ஒரு கதை இது. என் மனதை வருடிய ஒரு பாடல்னால் அது கெட்ட பிள்ளை பாடல். அது இசை அமைக்கப்பட்ட ஒரு வேகம் இருக்குல்ல, ஒரு தமிழ் திரை இசை உலகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு பாடலுக்கு சமமாக இருக்குது. இந்த பாடல் விக்ரம் படத்தில் வந்தது அல்லது சிம்பு படத்தில் வந்ததுன்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு இசை கொண்ட ஒரு பாடல் அது. ஸோ இந்த பாடலில் என்னை
பல நிலைகளில் சிந்திக்க வைத்த ஒரு வரி இருக்கு, எமனுக்கும் நான் குட் பை சொல்வேண்டா அப்படின்னு. அதை கேட்ட உடனே எனக்கு பாரதியார் எழுதின ஒரு வரி ஞாபகத்துக்கு வந்தது. காலா, காலானா எமன், காலா உன்னை புள்ளேனும் மதிக்கிறேன், என் கால் அருகே வாடா சற்றே மிதிக்கிறேன் அப்படின்னு ஒரு வரி வரும். இதே வரி இங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இந்த சுவாரஸ்யம் என்னென்னா, காலன் யாரையும் விடுறதில்லை, ஆனால் காலம் ஒரு சிலரை மட்டும் நினைவில் நீங்காதபடி வைத்துக்கொண்டே இருக்கும். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சீருக்கதை, ஒரு கதை இங்கு முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. இந்த உறவை போல இந்த கலைஞனின் பயணமும் தொடரும். சுற்றும் வேறு சுடர்தான் கண்ணம்மா சொல்லிய சொல்கிறோம்.